வணக்கம், நான் அகில்குமார். நீங்கள் பார்த்துட்டுக்கிறது சேனல் இஜெட்பி. ரோவன் அட்கின்சன் நடிப்பில் இந்த வாரம் வெளியே இருக்க காமெடி படமான ஜானி இங்கிலீஷ் ஸ்ட்ரைக் செகண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க ரிவ்யூக்கு போகலாம். பிரிட்டிஷ்க்கு அண்டர் கவராக வேலை பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஏஜென்ட்ஸோட டீட்டெயில்ஸையும் வில்லன் ஹேக் பண்ணி எடுத்துடுறாரு. வேறு வழியே இல்லாமல் ரிட்டையரான ஒரு ஸ்பை ஏஜென்ட்டான மிஸ்டர் பீன் அட்கின்சன்கிட்ட போகிறாங்க. அவர் இந்த உலகத்தை காப்பாற்றினாரா இல்லையாங்கிறத இந்த படத்துடைய கதை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளிவந்த ஸ்கைஃபால்ங்கிற ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துடைய ஸ்பூஃப் தான் இந்த படம். ஸ்கைஃபால் படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இடைவிடாத சிரிக்கக்கூடிய நிறையா மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் உங்களுக்காக காத்திருக்கு. 63 வயசுலேயும் அட்கின்சன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். இந்த படத்தில் அவர் கொண்டு வர எனர்ஜி நம்ப முடியாத வகையில் இருக்குது. முக்கியமாக மிஸ்டர் பீனுக்குனே உரித்தான அந்த ஸ்லாப்ஸ்டிக் காமெடி படத்துடைய 80 நிமிஷத்தில் எந்த இடத்துலையுமே நம்மளை போர் அடிக்காமல் பார்த்துக்குது. வருத்தம் என்னென்னா, அட்கின்சனை தவிர மிச்ச எந்த கேரக்டருக்குமே இவங்க முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டாங்க. பென் மில்லரோட கேரக்டருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கலாம். எமா தாம்சன் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க. கிளாமருக்காக மட்டுமே ஒரு ஃப்ரெஞ்ச் ஆக்ட்ரஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சில சமயத்தில் இது ஒரு நிஜமாலுமே ஒரு ஸ்பூஃப் மூவி தானா இல்லை சீரியஸான ஒரு உலகத்தை காப்பாற்றுற வழக்கமான ஒரு ஹாலிவுட் படமானு ரைட்டர்ஸே குழப்பத்தில் இருக்காங்க. இது ஒரு ஸ்பூஃப் மூவி தானே அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே சமாதானப்படுத்திட்டா கூட, இந்த படத்துடைய கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அந்நியமாக எழுதப்பட்டிருக்கு. அது இந்த படத்தை விட்டு நம்மளை தூரமாக கூட்டிகிட்டு போயிடுது. இந்த படத்தில் வர எந்த கேரக்டர்ஸையுமே சீரியஸாகவே எடுத்துக்க முடியல. அது இந்த படத்துடைய நெகட்டிவ்னு தான் சொல்லணும். இத்தனை நெகட்டிவ் இருந்தாலுமே அட்கின்சனோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் படம் ஃபுல்லாக தூவப்பட்டிருக்க ஸ்லாப்ஸ்டிக் காமெடியும் அதை எல்லாத்தையும் மறக்கடிச்சு அடுத்த பாகம் எப்போ வரும்னு நம்மளை காக்க வச்சிருது. ஐ வில் கோ வித் 3 stars ஃபார் திஸ் மூவி. இதுபோல் பிறமொழி படங்களோட விமர்சனங்களை தெரிஞ்சுக்க இந்த நடுப்பட்டை நம்ம சேனல் ஜெட்விக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.